சொர்க்கத்தில் ஆண்களுக்கு ஹூலிம் பெண்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வந்து அவர்கள் அவர்களுடைய சோடிகளோடு அவர்களுடைய மனைவிமார்களோடு வீற்றிருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. அதை வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூருல் ஐன், அதாவது கண் குளிர்ச்சியான பெண்கள் அப்படின்ற அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த ஹூருல் ஐன் என்று சொல்லுவாங்க. அந்த ஹூருல் ஐன்கள் ஆண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு சொர்க்கத்து படைப்பாக வித்தியாசமான ஆண்கள் அங்கே படைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு நீதி இருக்குதா, அதாவது ஆண்களுக்கு சொர்க்கத்து பெண்கள் எல்லாம் கொடுக்கப்படும் போது பெண்களுக்கு மட்டும் அநீதியாக இருக்குதே, சொர்க்கத்து ஆண்கள் இருக்கிறதாக எங்கேயுமே காணலையே அப்படியான ஒரு கேள்வியும் வந்து சிலர் முன்வைக்கிறாங்க. முதல்ல வந்து இந்த விஷயத்தில் இது அநீதியா நீதியா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படுறது தரம் குறைவாக இருந்தால் தான் வந்து அநீதி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஒருத்தருக்கு பொறுமதியான ரொம்ப விலை கூடின அல்லது ரொம்ப டேஸ்டான ஒரு கனியை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு விலை குறைவான ரொம்ப டேஸ்ட் இல்லாத ஒன்றை கொடுத்தா அது அநீதின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், சொர்க்கத்து கன்னியர்கள் ஹூர்லீன்கள்ங்கிறது மனித படைப்பை விட ரொம்ப உயர்த்தியானது, அது கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்து அப்படி என்று எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அப்போ மற்றவங்களுக்கு அது கிடைக்கலாட்டி இலக்காரம் அது அநீதி அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். ஹதீதுகளை இந்த உலகத்து பெண்கள் ரூலின் பெண்களை விட ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்ட்டு கூட வருது. அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை எப்படி படைத்திருக்கிறான்னு சொன்னால், அங்கே அதிருப்திகள் எல்லாம் இருக்காது. எனக்கு இது கிடைக்கல, அதில் திருப்தி இல்லை, இது நல்லா இல்லை, இந்த அதிருப்திகள் எல்லாம் அங்கே இருக்காது. அங்கே அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நோய், சளி சிந்துறது, மலசலம் கழிக்கிறது இதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து அவங்க மனசு ஃபீஹா மா தஹ்தஹி அம்புசிம், அவங்களுடைய மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் சாப்பிடுவாங்க. அவர்களுடைய செமிபாடு ஒரு ஏப்பமாக இருக்கும், அது கூட கஸ்தூரி வாசனையாக வெளிவரும் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ சொர்க்கத்தில் பெண்கள் வந்து ஹூலிம் பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வருது. ஒரு சிலர் ஒருத்தருக்கு 70 ஹூலிம் பெண்கள் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அது இதில் ரெண்டுக்கு மேலே வரவே இல்லை, 2 ஹூலிம் பெண் தான் அவளுக்கு, அவ்வளவு தான், அதுக்கு மேலே இல்லை. அதில் ஏன் இந்த ஹூலிம் பெண்கள் படைக்கப்படணும், அல்லாஹ்வுத்தால அதை சொல்கிறான் அவ்வளோதான். அல்லாஹ்கிட்ட ஏன் என்று கேட்கப்படாது. அல்லாஹ் நீதியாளன், இன்னல்லாஹ லைஸ பில் அல்லாமில் இபாத், அல்லாஹ் எந்த ஒரு அடியானுக்கு அநீதி செய்கிறவன் இல்லை. இது அல்லாஹ்வுத்தால குர்ஆனில் சொல்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தான் கேள்வி கேட்போம், அல்லாஹ்கிட்ட ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறது நமக்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் ஹூலிம் பெண்களை படைச்சிருக்கிறான் அவ்வளோதான், ஹூலின் ஆண்கள் இல்லை ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. சரி, தகுதி இல்லை தான், ஆனால் ஒரு வசனம் இருக்குதே, அல்லாஹ் அநீதி செய்யாதவன், அல்லாஹ் நீதமானவன் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த நீதம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக விளங்குது. சொர்க்கத்திற்கு ஆண்கள் தான் அதிகமாக போவாங்க பெண்களை விட, அது நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன் அப்படின்ட்டா என்ன அர்த்தம், சொர்க்கத்தில் அதிகமாக ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதிகமாக சொர்க்கத்தில் ஆண்கள் இருக்கும்போது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணு கொடுத்தா உலகத்து பெண்கள் போதாமாகுமே, அப்போ இன்னொரு பெண்ணை வந்து உருவாக்க வேண்டி இருக்குது. அல்லாஹ் நீதியாளன் உருவாக்கியிருக்கிறான். உருவாக்கினதுக்காக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உலக பெண்களை விட ஹூலிம் பெண்கள் ரொம்ப உசக்தியாக இருப்பாங்கன்றா கிடையாது, எல்லாருமே சரியாக இருப்பாங்க. அது ஹூலிம் பெண்கள், இது சொர்க்க உலகத்தில் இருந்து மரணித்து அல்லாஹ் எடுத்த பெண்கள். இவங்க இங்கே இருக்கிற தோட்டத்திலே அங்கே வருவாங்க, இந்த வயதான நிலைமையில் இந்த அழகில்லாத நிலைமையில் அப்படியே இருப்பாங்க? இல்லவே இல்லைங்க. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் தான் பெண்களும் தான் அழகு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், வயது அதிகரிக்காது, ஒத்த வயதுள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு கிழமை வாரத்தில் ஒரு தடவை ஆண்கள் வெளியில் ஒரு சந்தை மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, பெண்களை கண்டோன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்களே வித்தியாசமாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு மனைவிமார்கள் கணவன்கிட்ட கேட்பாங்க, நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்கிறீங்க, அழகு அதிகரித்து கொண்டிருக்கும், அப்போ அங்கே அழகெல்லாம் குறைஞ்சி போகிறதில்லை. இப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வச்சு படைச்சிருக்கிறான். எனவே ஹூலிம் பெண்கள் தேவைப்படுது, ஏன்னா இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து தேவைப்படுது. சரி, இந்த பெண்களுக்கு கணவன்மார்களாக இந்த உலகத்து கணவன்மார்கள் இருப்பார்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக
இந்த உலகத்தில் உள்ள கணவன்மார்கள் இருப்பாங்க. ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு கடைசியாக திருமணம் முடித்த கணவன் சொர்க்கத்து கணவனாக இருப்பார் என்று ஹதீஸில் வருது. இப்போ ஒரு பெண்ணு கணவன் மரணித்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறான், அல்லது தலாக் பண்ணினதுக்கு பிறகு இன்னொரு கணவன் வந்து கல்யாணம் முடிக்கிறான், அப்படி கல்யாணம் முடித்தால் அதில் இறுதியாக எந்த கணவனுக்கு அவள் திருமணம் முடிக்காவோ அந்த கணவன் சொர்க்கத்து கணவனாக இருப்பான், அவனும் சொர்க்கத்துக்கு போனான். இதில் ஒருவேளை பெண்கள் வந்து திருமணம் முடிக்காமல் மரணித்து போகிறவங்க இருக்கிறாங்க, தலாக் பண்ணிட்டு புருஷனே இல்லாத நிலையில் வாழ்ந்துட்டு போனவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரியாக ஆண்களும் வந்து அதே மாதிரி திருமணம் முடிக்காமலே போயிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னும் சிலர் வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்க ஆனால் சொர்க்கத்துக்கு கணவன் வந்திருக்க மாட்டார், அவர் ஒரு நரகத்துக்கு போயிருப்பார், அவர் பாவியாக இருந்திருக்கலாம். இப்படியானவர்களுக்கு யார் கணவனாக இருக்கப்படும்? ஏதோ உலகத்தில் உள்ள ஒரு ஆண் அவருக்கு கணவனாக என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். எனவே ஹதீஸில் ஆண்கள் பெண்களுக்கு சொர்க்கத்து ஆண்கள், ஹூர்லின் ஆண்கள் அப்படின்ற எந்த ஒரு வாசகமும் வரவில்லை. அதே நேரத்தில் பெண்களுக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு கேள்வி வந்ததும் கிடையாது. இந்த குதர்க்கமாக இந்த கேள்வி வருது. பெண்கள் அல்லாஹ்வுத்தால அப்படி படைக்கவும் இல்லை. அவங்க சொர்க்கத்தில் நமக்குரிய கணவன்மார்கள் கிடைப்பாங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு சோடியை தருவான்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் வேணுமென்றே மார்க்கத்துக்குள்ள இது நீதி இல்லைங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது இப்படியான கேள்விகள் வருது. எனவே இங்கே வந்து எந்த ஒரு அநியாயமும் நடக்கலை, நீதி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏனென்றால் கொடுக்கப்படக்கூடிய அந்த கணவன் அவர்களுக்கு திருப்தியான அழகான கணவனாகத்தான் கொடுக்கப்படுவார்கள். அதே மாதிரி ஹூர்லின் பெண்கள் என்பவர்கள் இந்த உலகத்து பெண்களை விட ரொம்ப வித்தியாசமாகலாம் கிடையாது. அதே அழகு, அதே அந்தஸ்து, அதே விருப்பம், அதே பாசம், அதே சந்தோஷத்தை இந்த பெண்களுக்கும் அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறான். ஏனென்றால் சொர்க்கத்தில் எந்த ஒரு அதிருப்தியும் இருக்காதுங்கிறத அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் அநீதி செய்யாதவன், சொர்க்கம் என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போது அங்கே நீதி தான் இருக்கும். முதல்ல நாங்கள் சொர்க்கம் போகிறதுக்கான காரியங்களை, நல்ல அமல்களை, அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு அமல்களை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாகவே ஆக்கி அந்த நிலையிலேயே ஈமானுடைய மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.